நன்றி. சபரிமலையில வந்து வரலாறு காணாத கூட்டம் இருக்குதாகவும், நிறைய பக்தர்கள் வந்து எரிமேலி பாதி வழியிலேயே வந்து கட்டைகளை வந்து பிரிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சூழல் இருப்பதாக வந்து செய்திகள் வருது. இது மிகவும் வருந்தத்துக்குரிய சம்பவம். கேரள அரசாங்கம், அதாவது அவர்கள் வந்து சபரிமலை பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காதது. இதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கே லட்சுமண் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தமிழ் அந்த கேரள அரசாங்கம் பக்தர்களை பற்றி கவலையே கிடையாது. பக்தர்கள் வருகிறார்கள், அவர்கள் இன்னும் கூட நினைக்கணும்னா அந்த பக்தர்கள் வர ஏன் வர்றாங்கிறார்கள் என்ற இந்த மனப்பான்மையோடு தான் கேரள அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கேரள அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை முற்றிலுமான தவறான அணுகுமுறை. உயர்நீதிமன்றங்கள் கூட பல அமைப்புகள் கூட சொன்ன பிறகும் கூட கேரள அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ அல்லது பக்தர்களுக்கு உணவு கொடுப்பது, பக்தர்களுக்கு குடிநீர் கொடுப்பது, பக்தர்களுக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது அல்லது அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது எந்தவித வசதியும் செய்து கொடுக்காத ஒரு தோல்வியுற்ற அரசாங்கமாக தான் கேரள அரசாங்கம் இருந்திருக்காங்க. ராமர் கோயிலுக்கு வந்து விருப்பம் தெரிவித்தால் சில போகணும்னு சொன்னாங்கன்னா அறநிலைத்துறை சார்பாக வந்து ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி அமைச்சர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மூலம் சொல்லியிருக்கோம். நாங்கள் எல்லாம் மக்களை கூட்டிகிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஏதோ இன்றைக்கு ஏன்னா இந்துக்கள் மேல ஒரு திடீர்னு ஒரு பரிவு வந்தது போல காட்டிக்கொள்வதற்காக ஒரு வெற்று அறிவிப்பாக தான் நான் பாக்குறேன். ஆமா, நீங்க பாருங்க, சில இது வந்து நமக்கு எனக்கும் தெரியாது அங்க என்ன யாரு இது பண்றாங்க. அந்த நிறுவனம் அந்த அமைப்பு வந்து யாரார கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு குடியரசுத் தலைவர் கூப்பிட்டுருக்காங்களா கூப்பிடலையான்ற உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதனால அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அது யாரார கூப்பிட்டுருக்காங்க, அந்த கும்பாபிஷேகத்திற்கு யார் போவார்கள் என்பது அரசு அந்த அந்த நிறுவனத்தை அந்த சமிதியை சேர்ந்தவர்கள் முடிவு செய்து கூப்பிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.